டாக்டர் அம்பேத்கார், சமூக நீதி போராளி. சமூக நீதி போராளி அம்பேத்கார். சுயமரியாதையே மனிதனின் சிறந்த அடையாளம், அதை இழந்து வாழ்வது மிகப்பெரிய அவமானம். சுயமரியாதையே மனிதனின் சிறந்த அடையாளம், அதை இழந்து வாழ்வது மிகப்பெரிய அவமானம். சுய மரியாதையை காப்பாற்றிக் கொள்வது எளிதான காரியம் அல்ல. அதற்காக பல துன்பங்களை நீங்கள் எதிர்கொள்ளும்படி இருக்கும், கடினமாய் போராட வேண்டி இருக்கும் என்றார் அம்பேத்கார். தம்முடைய புரட்சிகரமான சிந்தனைகள் மூலம் உலகையே தம் பக்கம் திரும்பி பார்க்க செய்தவர் அவர். திக்கு தெரியாமல் திகைத்து நின்ற அடித்தளம் மாந்தர்க்கு இதோ உனது பாதை என்று காட்டியதோடு அவர்களை வழி நடத்தவும் செய்தவர் அம்பேத்கார். தாழ்த்தப்பட்ட இடத்தில் பிறந்தாலும் கல்வியை தம்மையும் தமது மக்களையும் உயர்த்தக்கூடிய சாதனம் என்பதை அவர் கண்டுகொண்டார். இரண்டு முதுகலை பட்டங்கள், விஞ்ஞானம் தத்துவம் இரண்டிலும் முனைவர் பட்டம், பொருளாதாரம் சமூகவியலில் பெரிய மேதை, சட்டத்தில் சிறந்த நிபுணர், அறிவு திறனும் அஞ்சாமையும் அவருடைய பலம். தாழ்த்தப்பட்ட மக்கள் இந்தியாவின் எந்த மூலையில் வசித்தாலும் அவர்கள் யாருக்கும் அடிமை இல்லை. அவர்களுடைய உரிமைகளை தடுக்க முற்படுகிற எவரும் அதன் விளைவுகளை அனுபவிக்க நேரிடும் என்று 1920 மே மாதம் நாக்பூர் மாநாட்டில் முழங்கினார் அவர். அவருடைய துணிவு அத்தகையது. தமக்கு சரி என்று பட்டதை சொல்லவோ செய்யவோ அவர் ஒருபோதும் தயங்குவது இல்லை. காந்தியாளர்களிடமும் கருத்து வேறுபாடு கொண்டிருக்கிறார். தமது வாழ்க்கை நெடுகிலும் தாழ்த்தப்பட்ட மக்களின் இழிவுகளை அவலங்களை போக்க அவர் போராடி இருக்கிறார். அதில் வெற்றி காணவும் செய்தார் என்றே சொல்ல வேண்டும். அவர் இந்திய அரசியல் சாசனத்தை உருவாக்கும் பணிக்குழுவில் இடம்பெற்று சமநீதி சம உரிமை கிடைக்க செய்ததும் வெற்றிதானே. அம்பேத்கர் எந்த ஒரு செயலில் இறங்கினாலும் அதை முழுமையாய் செய்து முடிப்பார். தடைகள் கண்டு பின்வாங்கிய திரு சட்ட தொழிலில் மட்டுமல்ல, சமுதாய காரணங்களுக்கான போராட்டங்களிலும் அவர் மன உறுதியோடு செயல்பட்டிருக்கிறார். மதத்தின் பெயரால் மனிதனை மனிதன் கேவலப்படுத்தும் போக்கை அவர் கண்டித்தார். ஜாதியின் பெயரால் ஒருவருக்கொருவர் உயர்வு தாழ்வு கற்பிப்பது என்ன நியாயம் என்று அவர் சீறி எழுந்தார். ஒருவன் நல்லவன் அல்லது கெட்டவன் என்று தீர்மானிக்க ஜாதிகள் அளவுகோல் அல்ல, அவனுடைய பண்புகளை கொண்டே அவனை மதிப்பீடு செய்ய வேண்டும். சமுதாயத்தில் வேதங்களை கற்பித்து பிரிவினையை உண்டு பண்ணுகிற மதம் எங்களுக்கு தேவையில்லை என்று முழங்கினார் அவர். தனிநபர் வழிபாடு, கடவுள் வழிபாடு இவற்றை அறவே தவிர்த்தார். புத்த மதத்தில் இணைந்தார். பொறுமை அவருடைய மிகப்பெரிய பலம். சமூக கொடுமைகளை சாதுவீக முறையிலேயே அவர் எதிர்த்து போராடினார். வேகம், விவேகம், கடின உழைப்பு, லட்சிய பிடிப்பு இவற்றால் தமது வாழ்வின் மிக உயர்ந்த நிலையை அடைந்தார் அவர். நாட்டு நலனை கருத்தில் கொண்டு தம்முடைய சொந்த நலன்களை துறக்கவும் அவர் தயங்குவது இல்லை. இந்தியா ஜாதி பேதமற்ற சமத்துவ மக்கள் கொண்ட நாடாக மலர வேண்டும். இதுவே அம்பேத்கரின் கனவு. தாழ்த்தப்பட்ட மக்களின் பிரதிநிதியாக மட்டுமல்ல, அனைத்து மக்களுக்காகவும் பாடுபட்டவர் அவர். துணிவும் தூய அன்னமும் தொண்டாற்றும் மனப்பாங்கும் மற்றற்ற மனிதாபிமானமும் அம்பேத்கரை மனிதராக்கிற்று. தம்முடைய சிறந்த அறிவை தமது சொந்த வளர்ச்சிக்காக அவர் பயன்படுத்தியது இல்லை, தாழ்த்தப்பட்ட மக்களின் மேம்பாட்டுக்காகவும் நாட்டுக்காகவுமே பயன்படுத்தினார். அம்பேத்கரின் ஒரே பலவீனம் வறுமை. பொது வாழ்வில் ஈடுபட்டு சட்ட தொழில் அவரால் சம்பாதிக்க முடியாமல் போயிற்று. ஓயாமல் உழைத்து நோய்வாய்ப்பட்டார். கோலாப்பூர் சமஸ்தானாதிபதி கிருநிலமன்னர் தம்மை காண வந்தபோது மேல் சட்டை இல்லாமலேயே அம்பேத்கர் அவரை வரவேற்றார். இங்கிலாந்தில் படித்த ஒரு பாரிஸ்டர் மேலுடை இல்லாமல் இருக்கிறாரே என்கிற கேள்வி மன்னரின் பார்வையில். நான் வீட்டில் இருக்கும்போது சட்டை அணிவதில்லை, காரணம் இல்லாமைதான் என்றார் அம்பேத்கர். பதவிகளின் மீது அவருக்கு பற்று இருந்தது இல்லை. தம்முடைய சட்ட அமைச்சர் பதவியை மற்ற அரசியல் தலைவர்களுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாய் அவர் உதறிவிட்டிருக்கிறார். தமது மக்களிடம் விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்த அரும்பாடு பட்டார் அம்பேத்கர். நீங்கள் எதை இழந்தீர்களோ அதையெல்லாம் அவர்கள் பெற்றார்கள். நீங்கள் அடைய வேண்டியவைகளை அவர்கள் அடைந்தார்கள். உயர்ந்த எண்ணம் கொள்ளுங்கள், அதற்காக உழையுங்கள்.
ஒரு குழந்தை பெற்றால் நாளை அதை படிக்க வைத்து நீதிபதியாக்கி பாருங்கள், நகராட்சியில் துப்புரவு தொழிலாளியாக்கலாமா என்று சிந்திக்காதீர்கள். இத்தகைய உரைகள் மூலம் இன உணர்ச்சியை உண்டு பண்ணியதால் மக்கள் அவரை தந்தை அம்பேத்கர் என்று அழைத்தனர். ஆண்டு கணக்கில் அயல் நாடுகளில் தங்கி உயர் கல்வி கற்ற போதும் தம்முடைய வாழ்க்கை முறையையோ சமுதாய கண்ணோட்டத்தையோ மாற்றிக்கொள்ளவில்லை. அமைதியும் அடக்கமும் கொண்டவராகவே அவர் விளங்கினார். ஒரு கட்டத்தில் நிறைய சம்பாதிக்கவும் செய்தார். ஆனால் எந்த கட்டத்திலும் அவரிடம் கல்வி செருக்கோ பண செருக்கோ இருந்தது இல்லை. எழுத்து பேச்சு செயல் என்று பன்முக ஆற்றல் கொண்ட அறிஞர் அவர். மனிதர்களையோ சந்தர்ப்பங்களையோ தவறாக பயன்படுத்தி இருக்காதவர். அவர் நேர்மையின் வழி நின்றதால் மற்றவர்களின் தவறுகளை சுட்டிக்காட்ட அவரால் முடிந்தது. நேர்மையைப் போல் பகுத்தறிவும் அவருடைய பலம். அம்பேத்கர் வாய்ப்புகளுக்காக காய்த்திருக்கவில்லை, தம்முடைய வாய்ப்புகளை தாமே உருவாக்கி கொண்டு மேலெழுந்தவர் அவர். அம்பேத்கர் வாய்ப்புகளுக்காக காத்து இருக்கவில்லை, தம்முடைய வாய்ப்புகளை தாமே உருவாக்கி கொண்டு மேலெழுந்தவர் அவர். ஒரு இனத்தின் உயர்வுக்கான வழி வகைகளை அவர் கண்டறிந்தார். கோடானு கோடி பேர்களை வழிநடத்தும் வல்லமை உடையவராக இருந்தார். அம்பேத்கரின் கடமை உணர்வும் தொலை நோக்கும் குறிப்பிடத்தக்கவை. எவரும் இதை ஊறு செய்யாத முறையில் தம்முடைய கொள்கை பயணத்தை அவர் மேற்கொண்டிருந்தார். முரண்படும் மனிதர்களிடம் இருந்தும் ஒத்துவராத அரசியல் கட்சியிடம் இருந்தும் மூடத்தனத்தில் ஊறிய மதத்திடம் இருந்தும் விலகிச் செல்ல தயங்காதவர் அவர். அம்பேத்கரின் சிந்தனை தெளிவும் செயல் துணிவும் வியக்கத்தக்கது.